கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இந்த சண்டே சர்வீஸில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய கூட சேர்ந்து நீங்கள் வீடுகளில் இருந்தாலும் சரி, எங்களுடைய கூட சேர்ந்து நீங்கள் தேவனை ஆராதிப்போம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதம் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நெப்பால் எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் கைகளை தட்டிப்பாடுவோம். என்ன
எப்பொழுதும் நிராய கண்களை ஏறெடுப்பேன் எனக்கு தாசை வரும் பர்வதம் நிராய என் காலை தள்ளாட ஓட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கா என் காலை தள்ளாட ஓட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கா இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகல் உறங்காரே அவரே நம்முடைய பாதுகாப்பே காக்கும் நல் தேவன் பகல் உறங்காரே எல்லாரும் சேர்ந்து எனக்கு தாசை வாறு பர்வதம் நிராய கண்களை ஏறெடுப்பேன் எனக்கு தாசை வாறு பர்வதம் நிராய கண்களை ஏறெடுப்பேன் வலப்பக்கத்தில் நிழல் அவரே வலுவாமல் காப்பவர் அவரே வலப்பக்கத்தில் நிழல் அவரே வலுவாமல் காப்பவர் அவரே சூரிய பகலில் சந்திர நிரவில் சேதப்படுத்தாதே சூரிய பகலில் சந்திர நிரவில் சேதப்படுத்தாதே எனக்கு தாசை வரும் பர்வதம் நிராய கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நிராய கண்களை ஏறெடுப்பே அல்லேலூயா அவர் நம்மளை எல்லா தீங்கு விலக்கி நம்மளை பாதுகாக்கிற தேவன் தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன் தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன் ஓகையும் வாரத்தையும் பத்திரமாக அப்பாறையிரு முதலா பாறையீடு முதலா எனக்கு தாசை வரும் பர்வதம் நிராய கண்களை ஏறெடுப்பேன் எனக்கு தாசை வரும் பர்வதம் நிராய கண்களை ஏறெடுப்பேன் கண்கள் உண்மையை நோக்கி இருக்கிறது நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஹல்லேலூயா அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெக்கப்படவில்லை ஆமென் நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னொரு பாடலை பாடுவோம் கர்த்தரை தெய்வமாக கொண்டோம் இதுவரையில் வெக்கப்பட்டதில்லை ஆண்டவரை நம்பினோர் ஆண்டவர் ஒரு நாள் நம்மை தலையை குனிய விட மாட்டார் ஆராதிப்போமே அவரை தலைமுறையா பெருமையான
மனதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே ஓ ஆராதிப்போமே அவரை முழு மனதாய் ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய் ஆராதிப்போமே அவரை முழு மனதாய் ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய் வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே போகும் வழியெல்லாம் உணவானாரே வாக்கு தந்த காணானை கையளித்தாரே போகும் வழியெல்லாம் உணவானாரே வாக்கு தந்த காணானை கையளித்தாரே ஆராதிப்போமே அவரை முழு மனதால் கைகளை தட்டி ஆராதிப்போமே அவரை தலைமுறை அவரை ஆராதிப்போம் ஆராதிப்போமே அவரை முழு மனதால் கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை சொல்லுமா கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை வேண்டுபோதெல்லாம் என் பதிலானாரே என் வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே ஆராதிப்போமே அவரை முழு மனதாய் ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய் ஆராதிப்போமே அவரை முழு மனதாய் ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய் வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே வெறுமையானதே முன்னறிந்ததாய் என்னை தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே ஆராதிப்போமே அவரை முழு மனதாய் ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய் ஆராதிப்போமே அவரை முழு மனதாய் ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய் வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே வாக்கு தந்ததில் உண்மை உள்ளவர் சேர்த்திட கொண்டு சேர்க்கும் வரைக்கும் நம்மளோட கூட வருவார் கூட வந்தாரே போகும் வழியெல்லாம் உணவானாரே வாக்கு தந்த காணானை கையடித்தாரே போகும் வழியெல்லாம் உணவானாரே வாக்கு தந்த காணானை கையளித்தாரே
ஆராதிப்போமே அவரே முழு மனதாய் ஆராதிப்போமே அவரே தலைமுறையாய் 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 ஹல்லேலூயா உன்னை நாமத்தை நாங்கள் இந்த ஸ்தலத்திலே உயர்த்துகிறோம் அப்பா Thank you Jesus we worship you Lord உன்னை நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் Thank you, Jesus. Lord, நீர் பேசி இடப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆவியானவரே உங்களோட இடைப்படுங்கப்பா பணிவோல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் மலையாக பொழியும் ஆவியே 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 மலையாக பொழியும் ஆவியே 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 மலையாக பொழியும் வறண்ட நிலங்களிலே
பிரியமானவர்களே, எந்த நேரத்திலும் நம்ம சில ஜப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தினுடைய புதிய அரசாங்கத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எங்கள் தமிழகத்துக்கு தந்திருக்கிற இந்த 5 மாநிலங்களுக்கு தந்திருக்கிற இந்த புதிய அரசாங்கத்திற்காகப்பா, அவங்க செய்கிற ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்காக தேவனுடைய ஞானம் அவர்கள் மேலே, ஆண்டவரே, ஆண்டவர் சம்பூர்ணமாக இறங்க போகிற தயவுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த அரசாங்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த கொரோனா நோய் நாளுக்கு நாள், ஒவ்வொரு நாளும் அநேக கேசஸ், அது மட்டுமல்ல மார்ட்டாலிட்டி ரேட், டெத் ரேட்டும் கூடிக்கொண்டே இருக்கிறது நம்ம காண முடிகிறது. அநேக ஜனங்கள் இதன் மூலமாக சிக்கி தவிக்கிறார்கள். எல்லாரும் பொறுமணமாய் கண்களை மூடி ஜெபியுங்கள். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற அப்பா இந்த கொள்ளை நோய், ஆண்டவரே, சீக்கிரமாக, ஆண்டவரே, இதை தடுத்து நிறுத்தப்பட, ஆண்டவரே, உம்முடைய சித்தம், ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் செயல்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம் இதற்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு ஹெல்த் அஃபீஷியல்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். டாக்டர்ஸ்க்காக, நர்சஸ்க்காக, ஆண்டவரே, இந்த கட்டுப்பாடுகளை ஒழுங்கு செய்கிற ஒவ்வொரு போலீஸ் அதிகாரிகளுக்காக, ஒவ்வொரு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆக்சிஜன் இன்னும் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட, ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் தட்டுப்பாடுகளாம் சீக்கிரம் நீங்கி அநேக பேருக்கு பெட் வசதியெல்லாம் ஏற்படுத்த இந்த அரசாங்கம் துரிதமாக நடவடிக்கை எடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை உம்முடைய கரத்திற்குள்ளாக ஒப்படைக்கிறோம். அது மாத்திரமல்ல, எங்களை சுற்றியுள்ள, ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சொந்த பந்தங்கள், ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு தெரிந்த நண்பர்களை யாரேனும், ஆண்டவரே, ரட்சிக்கப்படாதவர்கள் அக்காக, ஆண்டவரே, இந்த வேலையில் நாங்கள் மஞ்சாடுகிறோம். நீர் அவர்கள், ஆண்டவரே, ஆண்டவரே, இருளின் ஆதிக்கத்தில் நின்று ஆச்சரியமான ஒளிக்கு நீர் அவர்களை அழைத்து கொண்டு வருவீராக நாங்கள் வேண்டுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, இந்த வேளையிலும் நம்ம சங்கீதம் 91வது சங்கீதத்தை நம்ம வாசித்து நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். சேர்ந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த டிஸ்பிளேயில் நீங்கள் காண்ற இந்த சங்கீதத்தை சேர்ந்து வீடுகளிலிருந்து நீங்கள் அறிக்கை பண்ண போகிறீங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்பு வைப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார்.
உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அன்பின் ஆண்டவரே, இந்த சங்கீதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சங்கீதம் சொல்லுகிற பிரகாரமாக உம்முடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழல் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற தயவிற்காக நன்றி. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வாக்கு சத்தம் கொடுத்திருக்கிறீரே. இந்த எங்கள் பிள்ளைகளுக்கு ஒருத்தர் கூட இந்த வியாதி ஆண்டவரே அணுகாமல் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இப்பொழுதும் நம் ஆண்டவருக்கென்று சிறந்ததையும் முதன்மையானதையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நேரம். கர்த்தர் நம்ம எல்லாத்துக்கும் அவர் ஆசீர்வாதத்துக்கு ஊற்றாக இருக்கிறார். நமக்கு நம்முடைய கையில் எவ்வளோ வந்திருக்குன்னு சொன்னால் எல்லாமே அவர் தான் என்பதை அங்கீகரிக்கும் வண்ணமாக அவருக்கு முதன்மையும் சிறந்ததையும் கொடுக்க போகிறோம். இந்த லாக்டவுன் நாட்களிலும் அநேகர் சபைகளை மூலியங்களையும் நேசித்து நீங்கள் கொடுத்து வருகிற இந்த உதாரத்துவமான காணிக்கைகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். இன்னும் அநேகர் ஆண்டவருக்கென்று நம்ம விதைப்போம், கர்த்தருக்கென்று நம்ம ஊழியம் செய்வோம், ஆண்டவருக்கென்று நம்ம படைப்போம். இந்த ஸ்கிரீனில் தெரிகிற இந்த கூகுள் பே நம்பர், பேங்க் டிரான்ஸ்ஃபரை நீங்கள் பயன்படுத்தி ஆண்டவருக்கென்று நீங்கள் விதையுங்கள். வசனங்களை வாசிக்கலாம். உபாகமம் 8:18 வசனத்தை வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். He is the one who gives us the ability to produce wealth. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை கொடுக்கிறவர். இந்த லாக்டவுன் நாட்களிலும் பல இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம சந்தித்து வருகிற இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை கொடுப்பாராக. கர்த்தருக்கென்று விதைக்கும் போது நிச்சயமாக அந்த பலனை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே தந்து அருள்வாராக என்று நான் ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். நம்ம கண்களை மூடி ஜபம் செய்கிற வேளையில் நீங்கள் கர்த்தருக்கென்று இந்த ஸ்கிரீனில் தெரிகிற இந்த நம்பர்களை கூகுள் பேயோ இந்த பேங்க் டிரான்ஸ்ஃபரை பயன்படுத்தி நீங்கள் கர்த்தருக்கென்று விதைக்கலாம். அன்பின் ஆண்டவரே, ஐஸ்வர்யம் கனம் மாலை வருகிறது. என்னுடைய ஆசீர்வாதங்களுக்கு எல்லாம் ஆதாரம் நீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாங்கள் உமக்கே நாங்கள் திரும்ப கொடுக்குறோம். இந்த பிள்ளைகள் கொடுக்குற இந்த ஆசீர்வாத ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய மகிமையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரே அவங்கள முடிசூட்டி இந்த அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை விலக்கி நீர் இவர்களை காப்பாற்றி இவர்களை நீர் போஷிப்பீராக நாங்கள் வேண்டுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாரும் வீடுகளில் பாதுகாப்பாக இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தயவாக நீங்கள் வந்து இந்த கவர்மெண்ட் கூறியிருக்கிற எல்லா ரெகுலேஷன்ஸ் அண்ட் கைட்லைன்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க கூறுகிற ஒவ்வொரு அறிவுரைகளும் நமக்கென்று அவங்க கூறுறாங்க. நீங்கள் மாஸ்க் போட்டுக்கிட்டு நண்பர்கள் வந்தாலும் உறவினர்கள் வந்தாலும் நீங்கள் தயவாக நீங்கள் மாஸ்க் போட்டு நீங்கள் சானிடைசர் பயன்படுத்தி சோஷியல் டிஸ்டன்சிங் சமூக இடைவெளியை பயன்படுத்தி நீங்கள் பாதுகாப்பாக இருங்க. எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் சில அறிவிப்புகளை நான் சொல்லுகிறேன், கவனமாக நீங்கள் கேளுங்கள். இன்று மாலை ஒவ்வொரு ஞாயிற்று கிழமை மாலையில் 7 to 8 வரைக்கும் சிறப்பு ஜபத்தை நம்ம ஜூம் மூலமாக ஜூம் ஆப் மூலமாக ஒவ்வொரு விசுவாசிகளும் முகன்முகமாய் பார்த்து நம்ம பல இடங்களிலிருந்து அவங்க கலந்து கொள்ளுங்கிறாங்க. நீங்கள் ஒருவேளை நீங்கள் இதை கலந்து கொள்ளாட்டி இன்னைக்கு ராத்திரி நீங்கள் கலந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கென்று விசேஷித்த வார்த்தையை வைத்திருக்கிறார். இதன் மூலம் இந்த ஜபத்தின் மூலம் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அநேகர். நீங்கள் கலந்து கொண்டு நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று நான் ஆண்டவருக்குள் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரம் அல்ல, வெனஸ்டே ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் யோபுவின் புஸ்தகத்திலிருந்து விசேஷமான செய்தியை நான் வழங்கி வருகிறேன். போன வாரம் கூட யோபு அறியாத உரையாடல்கள் என்ற தலைப்பில் வழங்கி வந்தேன். இந்த வாரம் அதனுடைய கண்டினியூஷன் தொடங்கும். தயவாக நீங்கள் பார்க்கவில்லை என்றால் ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சனிக்கிழமைகள் தோறும் நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. கடந்த 2 அநேக ஜனங்கள் அது ஃபாஸ்டிங் ப்ரேயரை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். நீங்களும் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒவ்வொரு சனிக்கிழமை காலை 10 சரியாக நீங்கள் அதில் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு உங்களை தாழ்மையோடு நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, ஒரு அன்பான வேண்டுகோள்,
நம்முடைய லாக்டவுன் முடிகிற வரைக்கும் நம்முடைய சபையில் எந்த ஆராதனைகளும் நடைபெறாது. அது மாத்திரமல்ல, வெறும் அந்த ஆன்லைன் மூலமாக மாத்திரமே இந்த ஆராதனைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிற காரணத்தினால நீங்கள் எல்லாரும் சபைக்கு எப்படி வந்து நீங்கள் கனத்தோடு ஆண்டவருக்கு வந்து அந்த நேரத்தை பிரித்து கொடுக்கிறீர்களோ, அதே போல் நீங்கள் வீடுகளிலும் எந்த ஒரு இடைஞ்சல்களும் எந்த ஒரு கவன சிதறல நீங்கள் அவாய்ட் பண்ணி நீங்கள் தயவாக இந்த நேரத்தை ஆண்டவருக்கு என்று நீங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். இந்த புதன்கிழமை தோறும், இந்த சனிக்கிழமைகள் தோறும், இந்த ஞாயிற்றுக்கிழமைகள் நீங்கள் பார்க்கிறீர்களே, ஒவ்வொரு ஆராதனையும் நீங்கள் செல்ஃபோன் மூலமாக, லேப்டாப் மூலமாக, டிவி மூலமாக நீங்கள் பார்த்து இந்த ஆலயத்தில் எப்படி நீங்கள் அமர்ந்து கவன சிதறல் இல்லாமல் பரிசுத்தமாய் ஆண்டவருக்கென்று அந்த மரியாதை அந்த கொடுக்கிற அதே மரியாதையோட உங்கள் வீடுகளில் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வீடெல்லாம் ஜப வீடாக மாற்றிருக்கிறார்ல, அந்த வீடுகள் தோறும் ஆண்டவருடைய பிரசன்னம் நிரம்பும்படியாக நீங்கள் கவன சிதறலாம் தவிர்த்து நீங்கள் அதை முழுவதுமாக நீங்கள் அதில் பங்கெடுக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. If you have any prayer request, kindly send your prayer request to this number. உங்களுக்கு ஏதேனும் ஜப தேவைகள் இருக்குன்னு சொன்னால், உங்களது உறவினர்கள், உங்கள் குடும்பத்தினர் யாரும் இந்த கோவிட்ல அகப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால், தயவாக முதல் முறையாக நீங்கள் கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் தெரியப்படுத்தி ஜெபிக்கும்படி நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களை வந்து நாங்கள் கரிசனையோடு நாங்கள் நேசிக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜபம் செய்வோம், உங்களுக்காக நாங்கள் உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, நம்முடைய சபையின் வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் நீங்கள் இணைந்து கொள்ளாதவர்கள் தயவாக நீங்கள் இணைந்து கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். என சபையினுடைய அறிவிப்புகள் எல்லாத்தையும் நாங்கள் அந்த வாட்ஸ்அப் மூலமாக தான் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஒருவேளை நீங்கள் அதில் இணையாவிட்டால் டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பரில் நீங்கள் இரண்டு ஸ்டெப்ஸ் தான் பண்ணணும், ரெண்டு ஸ்டெப்ஸ் தான். முதல்ல இந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. என சேவ் பண்ணாதான் உங்களுக்கு இந்த மெசேஜ் வரும். கைண்ட்லி சேவ் திஸ் நம்பர் இன் யுவர் மொபைல். ஸோ இந்த நம்பரை உங்கள் மொபைலில் முதல்ல சேவ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதாக, நீங்கள் சேவ் பண்ணதின் பிற்பாடாக உங்கள் மொபைல்லேருந்து அந்த பவர் ஐபிசி சர்ச் மொபைலுக்கு அந்த வாட்ஸ்அப் எண் இருக்குது, நீங்கள் உங்களது பெயரையும் நீங்கள் எந்த சபையை சார்ந்தவர்கள், அதாவது கோட்ஸ் நகர் திருச்சபையாக இருக்கலாம், இல்லை சோட்டைந்தோப்பு திருச்சபையாக இருக்கலாம், இல்லை பிரைநகர் திருச்சபையாக இருக்கலாம், இல்லை ஸ்டேட் பேங்க் காலனி திருச்சபையோ, உங்கள் பெயரையும் எந்த திருச்சபையை சார்ந்தவர்கள் என்பதையும் நீங்கள் தெரியப்படுத்தும்படி வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்கு எல்லா அறிவிப்புகளும் உங்களுக்கு தொடர்ந்தேச்சியாக வழங்குவோம். இன்றைக்கும் ஆண்டவருடைய செய்தியை கொடுக்க போகிற நம்முடைய பாஸ்டர் அவங்கள உற்சாகமாய் நம்ம கரங்களை தட்டி அவங்கள வரவேற்கலாம். ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மட்டும் ஆண்டவர் பாராட்டி வந்த எல்லா கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும்படி ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக தேவனை துதிக்கிறேன். கடினமான சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி வந்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாக ஆந்திருக்கிறது. கர்த்தருடைய கிருபை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்திற்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வசனத்திற்கு நேர நம்ம ஒப்புக் கொடுக்க போகிறோம். எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை கவனிக்கிற நேரம். ஆண்டவருடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அநேகமாயிரம் பொன்மொழி பார்க்கிலும் நிர்வளமின வேதமே எனக்கு நலம் என்று தாவீது சொன்னது போல, இப்பொழுது எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை கவனிங்கள். பாடல்களை கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட ஆண்டவர் இடைபடுவாராக, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி பயபக்தியோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்பமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீ தந்த அற்புதமான ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சபையில் கூடி ஆராதிக்க முடியாத சூழ்நிலையில உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியிலே தொடர்பு கொண்டு
प्रियमाय तन्नुडैय वाळ्क्कैय ओप्पुकोडुत्तार
திரளான ஜனங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு தடவை காட்டிலே அவர் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிங்கம் அவரை தோள்பட்டையில் கடித்து குதறி விட்டது. ஆண்டவர் ஜீவனோடு அவர் பாதுகாத்தார். அந்த படுக்கையின் நாட்களிலும் கூட அவர் சோர்ந்து போகாமல் தைரியமாய் ஜனங்களை சந்தித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். ஏன் தெரியுமா? அவருக்குள்ள இருந்த ஒரு தெய்வ பயம், அவருக்குள் இருந்த ஒரு தெய்வ பக்தி ஆண்டவருக்காய் செயல்பட வைத்தது. இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை நாம் ஆராதிக்கிறோம், ஆனால் தெய்வ பயமும் தேவ பக்தியையும் இணைத்துக் கொள்ள வேண்டும். பயம் இல்லாத ஆராதனை எண்ணத்திற்கு, பக்தி இல்லாத ஆராதனை எண்ணத்திற்கு. சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 5 சங்கீதம் 7 வசனத்தில் தாவீது பக்தன் அருமையா எழுதியிருக்கிறார், உம்முடைய சந்நிதிக்கு நேரே பய பக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன் என்று பார்க்கிறோம். அந்த வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள், இரண்டையும் சேர்த்து அவர் எழுதியிருக்கிறார். பயமும் இருக்கிறது, பக்தியும் இருக்கிறது. அப்படி என்றால் எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்திற்கு வருகிறோமோ, எப்பொழுதெல்லாம் முழங்கால் படிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் தேவனை ஆராதிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் தேவ சபைக்குள்ளே வருகிறோமோ, பயமும் பக்தியும் தான் தேவனுக்கு பிரியமுள்ள ஆராதனை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்கள், தேவ பயமும் தேவ பக்தியும் தான் தேவனுக்கு பிரியமான ஆராதனை. எப்படி ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம்? வழக்கமாக கடமைக்காக ஞாயிற்றுக்கிழமை என்றால் ஓடிவிடுவது, அது அல்லங்க. ஆண்டவர் இன்றைக்கு நம்மை உணர்த்துகிறார், தேவ பயமும் பக்தியையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னொரு வசனத்தை நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது 12 சங்கீதம் 1 வசனத்தில் பக்தியுள்ளவன் என்ன செய்கிறான்? அற்றுப்போகிறான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய பக்தி கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய தெய்வ பயம் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தெய்வ பயம் உங்க வாழ்க்கையில குறையக்கூடாது, தேவ பக்தி உங்க வாழ்க்கையில குறையக்கூடாது. நாளுக்கு நாள் தேவ பக்தியில் வளரணும், நாளுக்கு நாள் தேவ பயத்தில் வளரணும். அதுதான் கர்த்தருக்கு நம்ம கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்கள் நீதிமொழிகள் 14:26-27 அந்த 2 வசனங்களை கவனித்து பாருங்கள். அதுல 2 வாசகம் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கெல்லாம் அடைக்கலம் கிடைக்கும் என்று பார்க்கிறோம். 2வது, அந்த 27வது வசனத்தை கவனித்து பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவமுற்று என்று பார்க்கிறோம். அதனால் அநேகர் தங்கள் வாழ்க்கையில பலவிதமான தீங்குக்கு விலகி தங்களால் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுக்கு பிரியமான ஆராதனை என்றால் என்ன? ஆண்டவர் எதிர்பார்ப்பது தேவ பயம், தேவ பக்தி. இந்த இரண்டு உங்க வாழ்க்கையில பெருக்கிக் கொள்ளுங்கள். ஆண்டவரே எனக்கு பயத்தை தாரும்னு கேளுங்க, ஆண்டவரே எனக்கு பக்தியை தாரும் என்று கேளுங்கள். அதுதான் நாம் கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு ஆராதனை. அப்படி நாம் ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னத்தை உணர முடியும், தேவனுடைய வல்லமையை உணர முடியும், தேவனுடைய மகிமையை நாம் உணர முடியும். அது மாத்திரமல்ல, 2வது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் வேதத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது ரோமர் 12:1 அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் என்று பார்க்கிறோம். அதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை என்று பார்க்கிறோம். 1, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட பேசினார், தெய்வ பயமும் தேவ பக்தியையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 2வது, அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள், நம்முடைய சரீரங்களை எப்படி பார்த்து கொள்ள வேண்டுமா? பரிசுத்தமாய் என்று பார்க்கிறோம். அதைத்தான் ஒரு தேவனுடைய மனிதன் இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லுகிறார். 5 வயதிலே நாம் வேதத்தை படிக்க ஆரம்பித்தால் 50வது வயதிலே அந்த வேதம் நம்மை தாங்கி நடத்தும் என்று எழுதியிருக்கிறார். 5 வயதில் வேதம் படித்தால் 50வது வயதில் அந்த வேதம் நம்மை தாங்கி நடத்துமா? இன்னைக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2வது, தேவனுக்கு பிரியமான ஆராதனை என்றால் என்ன? நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாய் என்று பார்க்கிறோம். நம்முடைய சரீரம் என்பது என்ன?
தேவன் தங்கும் ஆலயம் இன்றைக்கு அநேகர் சரீரத்தை எப்படியோ பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள் சரீரத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் காண்கிற எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள் சொல்லுகிற எல்லாவற்றையும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் போகிற வழியிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள் இதல்லங்க நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வேதத்தில் அற்புதமாய் நிறைய ஆலோசனைகளை நமக்கு எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் மத்தெழுத சுவிசேஷம் 5:29-30 வாசிக்கும் பொழுது அங்கே அழகாக எழுதப்பட்டிருக்கிறது உன் கண்கள் இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு என்று சொல்லுகிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே கண் இடரலாய் இருக்கும் என்றால் அதை பிடுங்கி எரிந்து போடு என்று சொல்லுகிறார் அங்கே 30 கவனித்து பாருங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தெரித்து எரிந்து போடு என்று பார்க்கிறார் அப்படி என்றால் ஒரே கண்ணோடு நீ பரலோகத்துக்கு வந்தாலும் பரவாயில்ல ஒரே கையோடு நீ பரலோகத்துக்கு வந்தாலும் பரவாயில்ல ஆனா உனக்கு இடரல் உள்ள ஒரு வாழ்க்கை நீ வாழக்கூடாது என்று ஆண்டவருடைய வசனம் ஆணித்தரமாய் நம்மோடு பேசுகிறது எத்தனை நேரங்களில் நம்முடைய சரீரங்கள் பாவத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் கரங்களை நீட்டி துணிகரமாய் அடுத்தவர்களை பேசிக்கொண்டே இருக்கிறோமே அது எவ்வளவு பெரிய கொடிய ஒரு பாவம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை செல்போனை கையில் எடுத்து விட்டால் அதில் ஓடுகிற எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறோமே தேவையானதை பார்த்தால் பரவாயில்லை தேவையில்லாத காரியங்களையும் பார்த்து மகிழ்ந்து கொண்டே இருக்கிறோமே அதைத்தான் ஆண்டவர் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத இடங்களுக்கு சில நேரம் நாம் கடந்து போக கூடாது இது தேவனுக்கு பிரியமில்லாத பாதை என்று அறிந்தால் நாம் செல்லக்கூடாது ஃபாதர் பெர்மார்ஸ் தான் அற்புதமாய் ஒரு பாடலை பாடியிருக்கிறார் உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் என்னை தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே என்று பாடுகிறார் என்னைக்காவது ஒரு இடத்திற்கு போவதற்கு முன்னால ஆண்டவர் உம்முடைய விருப்பம் இல்லாத ஒரு இடத்திற்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு தீர்மானித்திருக்கிறோமா இல்லை மனுஷரை பிரியப்படுத்துவதற்கு புறப்பட்டு போய்விடுகிறோம் இது ஆண்டவருக்கு பிரியமானதா என்று யோசிப்பதில்லை ஆனபடி நான் தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் உன் சரீரம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை ஆண்டவன் நம்மை நேர்த்தியாய் அழகாய் அருமையாய் படைத்திருக்கிறார் என்ன ஒரு அழகாக இருக்கிறோம் ஆண்டவருடைய படைப்பை பாருங்கள் 2 வைத்திருக்கிறார் 1 மட்டும் வைத்திருந்தால் எப்படி இருக்கும் நம்மை பார்த்தால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மூக்கு வைக்க வேண்டிய இடத்தில் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் வாய் வைக்க வேண்டிய இடத்துல வாய அழகாக வைத்திருக்கிறார் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் வாயை தூக்கி கொஞ்சம் 2 மேல வச்சிருந்தா பார்க்க எப்படி இருக்கும் அலங்கோலமா அகால பிரபி போல இருக்கும் பார்க்கவே பயங்கரமா இருக்கு ஓடி போய் விடுவோம் ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பெற்றோரை பார்த்து ரசிக்கிறோம் மனைவியை பார்த்து ரசிக்கிறோம் உடன் பிறந்தவர்களை பார்த்து ரசிக்கிறோம் காரணம் என்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இதுதாங்க தேவன் படைத்த ஒரு அற்புதமான ஒரு அழகு எதற்காக ஆண்டவர் இந்த சரீரத்தோடு இந்த பூமியில் நம்மை வைத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் சரீரங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் தேவன் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனை வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 1 Corinthians 3:17 நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று பார்க்கிறோம் கீழே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை பாருங்கள் நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம் நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று பார்க்கிறோம் அப்படி என்றால் இந்த சரீரம் என்றால் என்ன நம்முடைய இஷ்டத்தின்படி வாழுவது அல்லங்க ஆண்டவருக்கு பிரியமான வழியில் நடக்க வேண்டும் அதுதான் தேவனுக்கு பிரியமானது என்பதை நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் அந்த கால தேவ மனிதர்கள் காலை ஜபத்தில் அப்படித்தான் ஜபிப்பார்கள் ஆண்டவரே என் செவியை என் கண்களை கால்களை கைகளை ஆண்டவரே என்னை பலிபீடத்தில்
பக்கத்தில் வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு தான் ஒவ்வொரு புதிய நாளை கடந்து செல்வாங்க. இன்னைக்கு அப்படி அல்ல, என்னத்தனால வாய திறந்த பேசுறோம், என்னத்தனால பார்க்கிறோம், என்ன யார் சொன்னாலும் காதல கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எங்க போக கூடாதோ அங்கெல்லாம் கால் போய் கொண்டிருக்கிறது. கடைசியில பார்த்த கைத்தட்டி ஆண்டவரை பாடுவோம். இது ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா? இல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு நான் மன திரும்ப வேண்டும். ஐயோ இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காட்சிகள், ஐயோ இது அடுத்தவங்களை பற்றி பேசுகிற காரியம், இதை காதல கேட்க கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ள வரணுங்க. ஏனென்றால் நம்மை ரட்சித்திருக்கிறார், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், வேறு பிடிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்க வேண்டும். இயேசுவை பாருங்கள், நிறைய சந்தர்ப்பங்களில் ஆண்டவர் சில காரியங்களை விட்டு அவர் விலகி போகிறார், அற்புதங்கள் அடையாளங்களை நடப்பிக்கிறார். அநேகர் இயேசுவை ராஜாவாக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே கர்த்தர் அந்த கூட்டத்தை விட்டு விலகி போய்விட்டார். விட்டால் ஒரு பெரிய ராஜ்யத்தை ஏற்படுத்தி விடுவார்கள். அதற்காக இயேசு வரலையே. ஆண்டவர் வந்ததின் நோக்கமே மரிப்பதற்காகத்தான் வந்தார். ஆனபடினால்தான் அவர் எதையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. ஆனபடினால்தான் ஒருவனுக்கும் சொல்லாதே அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு ஒன்று நடந்து விட்டால் போதும், பத்திரிகை பக்கமெல்லாம் அதைத்தான் போட்டு பிரபலியப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவை பாருங்கள், மறைந்திருந்து ஊழியம் செய்கிறார். அது மாத்திரமல்ல, ராஜாவாக்கும்படி ஆலோசனை பண்ணின உடனே அந்த இடத்தை விட்டு கடந்து போய்விட்டார். இன்னைக்கு நாம் எதை தேடி அழைகிறோம்? பதவியை தேடி அழைகிறோம், அந்தஸ்தை தேடி அழைகிறோம், யார் நம்மை புகழ மாட்டார்கள் என்று அழைந்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய சரீரம் என்பது தேவனுடைய ஆலயம் என்பதை மறந்து போகாதீங்க. அதுதான் தேவன் எதிர்பார்ப்பது. சரீரத்தை கெடுத்தால் தேவன் நம்மை கெடுப்பாராம். நம்முடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயம் என்று ஆண்டவன் நமக்கு அற்புதமாய் எழுதி கொடுத்திருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை, உங்க கண்களால் பாவம் செய்து கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு கண்ணை பலிபீடத்துல தூக்கி வச்சிருங்க. கைகளால் பாவம் செய்யறீங்களா? கள்ள கையெழுத்து, அடுத்த குடும்பங்களுக்கு விரோதமாய் பேசுகிற காரியம் இருக்குதா? அந்த கைகளை பலிபீடத்தில் வைத்து விடுங்கள். வாயை திறந்தாலே சிலர் அடுத்தவங்களை பற்றியே பேசி கொண்டிருப்பாங்க. அந்த கால விசுவாசிகள் எல்லாம் இன்னைக்கு என்ன வாசித்தீர்கள், இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசினார், இன்னைக்கு ஆராதனை எப்படி இருந்தது, இப்படித்தான் பேசினாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகளை பாருங்கள், அடுத்தவர்களுக்கு குரோதமாய் பேசுகிறார்கள், தைரியமாய் துணிகரமா பேசுறாங்க, கைத்தட்டி ஆண்டவரை பாடுறாங்க. மனதுருகும் தெய்வமே இயேசையான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உட்கார்ந்து கொண்டு அடுத்த குடும்பத்திற்கு விரோதமாய் கதையளந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாயை கொஞ்சம் பலிபீடத்துல வைங்க, காதுகளை பலிபீடத்தில் வைங்க. அடுத்தவங்களுக்கு குரோதமான காரியங்களை கேட்க மாட்டேன் என்று மறித்து போன பாஸ்டர் சுந்தரம் ஐயா அப்படித்தான் செய்வாராம். அவரை சந்திக்கும்படி விசுவாசிகள் வரும்போது யாரையாளுக்கும் விரோதமாய் பேசினால் அவர் ரெண்டு காரியம் செய்வாராம். ரெண்டு சுண்டு விரலை எடுத்து காதுக்குள்ள அடைத்துக் கொள்வாராம். அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த விரலை காதை விட்டு எடுப்பாராம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு காதல எவ்வளவு துச்செய்திய கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஆனா முழங்கால் போட்டு பைபிள் வாசிக்கிறோம். கர்த்தர் என் மைப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. இது ஆண்டவருக்கு பிரியமாங்க. காதல எதெல்லாம் கேட்டிருக்கிறோம்? காது நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தப்படுத்தி இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சத்தம் கேட்க நம்ம உப்பு கொடுக்க வேண்டும். சாமுவேலை குறித்து அப்படித்தான் ஒரு அற்புதமான வாசகம் ஒன்று சாமுவேல் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் வார்த்தைகள் ஒன்றையும் தரையிலே விழுந்து விடவில்லை. அந்த வார்த்தையை போன வாரம் தியானித்துக் கொண்டிருந்தேன். என்ன ஒரு அற்புதமான ஒரு தேவ மனிதர் பாருங்கள், ஒரு வார்த்தையும் கூட தரையிலே விழுந்து விடவில்லை என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படியா இருக்கிறோம்? ஒரு செய்தியை சொல்லிட்டா போதும், 1500 பேருக்கு பறைசாற்றின பிறகுதான் படுத்தா தூக்கம் வரும். அப்படித்தான் நம்ம இருக்கிறோம். ஆனா சாமுவேல் ஒரு வார்த்தையும் கூட தரையிலே விழுந்து போக விடவில்லை. இன்னைக்கு உங்க சரீரங்களை பலிபீடத்துல வைங்க. ரெண்டு கண்ணா நீ பரலோகத்துக்கு வருவதை காட்டிலும் ஒரு கண்ணை பிடுங்கி
வெளிப்பாடுன்னு சொல்றார். ரெண்டு கையா நீ நரகத்திற்கு போவதை பார்க்கலாம், ஒரு கையை நீ தரித்து போட்டு பரலோகத்துக்கு வான்னு சொல்றார். பெருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பாவம் செய்தால் நரகம் தான் கிடைக்கும். அநேக நேரம் நம்ம வாழ்க்கையில பாவத்தை பாவமாய் பார்ப்பதில்லை. ஆனபடி நாள்தான் தைரியமாய் பேசுகிறோம், தைரியமாய் ஊழியங்களுக்கு விரோதமாய், தைரியமாய் சபைக்கு விரோதமாய், தைரியமாய் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் பேசிக்கொண்டே இருக்கிறோம். பெருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாய் ஆண்டு கொள்ள வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு அற்புதமான ஒரு ஆராதனை. இரண்டு காரியங்களை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். ஒன்று, தேவனுக்கு பிரியமான ஆராதனை என்றால் என்ன? பயத்தோடும் பக்தியோடும். இரண்டாவது, நாம் தேவனுக்கு பிரியமான ஆராதனை என்ன? நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாய், நம்முடைய கண்கள், நம்முடைய காதுகள், நம்முடைய வாய்கள், நம்முடைய கால்கள், நம்முடைய கைகள், ஒவ்வொன்றும் பரிசுத்தத்திற்காகவே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் தேவனுடைய ஆலயங்கள், நம்முடைய சரீரத்தை கெடுத்துவிடக் கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில தெரியாதனமா சில பாவங்களுக்குள்ளே சிக்கி கிடக்குறீங்களா? அதை விட்டு வெளியே வந்துருங்க. பாவம் கொடூரமானது, பாவத்தின் சம்பள மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மணிக்கணக்காய் சில தவறான காரியங்களுக்கு நேரத்தை செலவு பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு மனம் திரும்புங்கள், அதை விட்டு வெளியே வாருங்கள். ஜெபம் நல்லதுதான், பாடல் நல்லதுதான், துதி ஆராதனை நல்லதுதான், ஆனால் உங்கள் சரீரங்களை நீங்கள் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அதுதான் மிக முக்கியமானது. சரீரங்கள் பரிசுத்தமாய் இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் பலிபடத்தில் வையுங்கள், அவன் நம்மை நடத்தட்டும். ஏனென்றால் பொல்லாத உலகத்திற்குள் இருக்கிறோம், பாவம் நிறைந்த ஒரு உலகத்தில் இருக்கிறோம், அக்கிரமம் நிறைந்த ஒரு உலகத்திற்குள் இருக்கிறோம். நம்மை பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். அவரிடத்தில் பாவம் இல்லை, அவரிடத்தில் அநியாயம் இல்லை, அவரிடத்தில் பாவம் எதுவும் இல்லாத முற்றிலும் பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சரீரங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்கள், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வீணாய பாவம் செய்து கொண்டிருக்கிறீங்க, கொடிய நரகத்துல போய் விழுந்துடாதீங்க. ஒற்றை கண்ணா பரலோகத்துக்கு வந்துருங்க, ஒற்றை கையாவது வைத்துக் கொண்டு பரலோகத்துக்கு வந்துருங்க. மூன்றாவதாக, எது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியம்? நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 யோவான் 3:22 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுவதுதான் தேவனுக்கு பிரியம் என்று பார்க்கிறோம். திரும்ப சொல்லுங்கள் எல்லாரும் சேர்ந்து, கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுவதுதான் தேவனுக்கு பிரியம் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற ஒரு அனுபவத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். முதலாவது வாசித்தோம், தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை, தெய்வ பயம், அது மாத்திரமல்ல தேவ பக்தி. இரண்டாவது, நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாய் நடத்த வேண்டும். மூன்றாவது, கற்பனைகளை கை கொள்ளுவது. ஆண்டவர் நம்முடைய கையில் வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர்களோ அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, கையில வேதத்தை வைத்திருக்கிறோம், ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்கிறோமா? கொஞ்சம் உங்களை பரிசோதித்து பாருங்கள். கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம், கிறிஸ்துவுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதா? கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டாலே கிறிஸ்துவோடு இணைந்த ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவன். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சம்பந்தமே இல்லை, வேதம் கையில் இருக்கிறது, ஆனா பாவத்திற்குள்ள உழன்று கொண்டிருக்கிறான். கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள், தவறான காரியங்களுக்குள்ளே சிக்கி கிடக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நிறைய வசனங்களை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு இரண்டு வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்கள் யாத்திராகமம் 20 வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே 6 அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கும் 1000 தலைமுறை மட்டும்
இரக்கம் செய்வேன் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டால் ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறாராம். இன்னொரு வசனத்தை சங்கீதம் 19 சங்கீதம் 11 வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம், அவைகளை கை கொள்ளுகிறதுனால் எவ்வளவு பலன் உண்டாம், மிகுந்த பலன் உண்டு. சத்தமாய் சொல்லுங்கள், அவைகளை கை கொள்ளுகிறதுனால் எவ்வளவு பலனா, மிகுந்த பலன் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுதாங்க தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன், வெளிப்படுத்துகிற விசேஷம் 1:3 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்கள் யாராம், பாக்கியவான்கள் என்று பார்க்கிறோம். 3 வசனத்தை உங்களுக்கு காண்பித்தேன். 1, தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டால் ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் செய்வாராம். 2, கை கொண்டால் மிகுந்த பலன் உண்டாம். 3, வேதம் சொல்லுகிறது, இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று பார்க்கிறோம். வேத வசனத்தின்படி நடக்கிறோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேதம் படிக்கிறோம், ஆனால் வேத வசனத்தின்படி நடக்கிறோமா, அதுதான் மிக முக்கியமான காரியம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் வேதம் இருக்கிறது, ஆனால் வேதத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தடவை அப்படித்தான் ஜார்ஜ் முல்லர் என்ற ஒரு தேவ மனிதரை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனிடத்திலிருந்து பதில் கிடைக்கும் வரை நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தில் அப்படித்தான் 52 குறிப்பிட்ட ஒரு காரியத்திற்காக ஜெபித்தார்களாம், பதிலே கிடைக்கவில்லையாம். ஜார்ஜ் முல்லர் அவர்களை சந்தித்து அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கும் போது அவங்ககிட்ட சொன்னாராம், இன்னும் ஜெபியுங்கள், ஜெபத்தை மட்டும் விட்டு விடாதிருங்கள். நம்முடைய தேவன் பதில் கொடுக்கிற ஆண்டவர். பதிலை கொடுக்கும் வரை நீங்கள் ஜெபத்தை நிறுத்தக்கூடாது அப்படின்னு கற்றுக் கொடுத்தாராம். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு அற்புதமான ஒரு காரியம், கர்த்தருடைய வசனங்களை கை கொள்ள வேண்டும். வேதத்தின்படி நடக்கிறோமா? ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் தேவன் என்றால் பயந்து நடுங்குவோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் வந்தால் பயந்து நடுங்குவோம். இப்பொழுது அப்படி அல்ல, பிரசங்கம் கேட்கும் போதே தலையை கவிழ்ந்துதான் கிடந்து அங்கே பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என்னவோ வேதத்தையே தியானித்துக் கொண்டிருக்கிற மாதிரி வீட்டில் உட்கார்ந்து வேதத்தை தியானிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நிமிர்ந்து பார்த்து கேட்க வேண்டும். அந்த வார்த்தைகள் நமக்கு முக்கியமானது. எரேமியா பக்தன் எழுதியிருக்கிறார், உம்முடைய வார்த்தைகளை உட்கொண்டேன், அது என் இருதயத்திற்கு எப்படி இருக்கிறதா, மகிழ்ச்சியும் சந்தோஷமாயிருக்கிறது. யோபு பக்தன் சொல்லுகிறான், எனக்கு வேண்டி ஆகாரத்தை பார்க்கலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் மேல அவ்வளோ பிரியமாயிருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எவ்வளவு முக்கியம், கர்த்தருடைய கற்பனைகள் எவ்வளவு முக்கியம். ஆண்டவர் இந்த வேதத்தை நமக்கென்று எழுதி கொடுத்திருக்கிறாருங்க. இந்த வேதாகமம் ஏராளமான குடும்பங்களுக்கு கடந்து சென்றிருக்கிறது. ஏராளமான வேதாகமங்கள் ஒவ்வொரு நாளும் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. வேதம் இல்லாத ஒரு வீட்டை கண்டுபிடிக்க முடியாது. எல்லா வீடுகளிலும் இன்றைக்கு வேதம் இருக்கிறதுங்க. வேதத்தை வாசிக்கிற எத்தனையோ குடும்பங்களை பார்க்கிறோம். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வேதத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். நம்முடைய ஆலயத்திற்கு வந்த ஒரு தம்பி அலெக்ஸ் பாண்டியன் என்ற ஒரு சகோதரன் ஆலயத்திற்கு வந்தார். ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நல்ல கேட்பார், ஆராதனைக்கு வருவார், வேதபாட கூட்டத்திற்கு வருவார், ஆண்டவருடைய வசனத்திற்கு முக்கியப்படுத்தினார். இங்க இருக்கிறதான படித்துக் கொண்டிருந்த நாட்களில் நம்முடைய ஆலயத்திற்கு கடந்து வருவார். சில மாதங்களுக்குள்ளே ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டார். முழு குடும்பமும் இந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள் இயேசுவை பற்றி கொண்டார். ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்கத்தனை ஒப்புக் கொடுத்தார். திடீரென்று ஒரு நாளில் பாஸ்டர் நான் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று கேட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளோ, அவரோ இந்து குடும்பத்தை சார்ந்தவர், பெற்றோரெல்லாம் வெளியூர்ல இருக்கிறாங்க, ஆனா ஹாஸ்டல்ல தங்கியிருக்கிற அந்த நபர் ஞானஸ்நானம் பெறணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சிக்கிறார். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார், சில பாடங்களை படிக்க ஆரம்பித்தார், நல்ல மதிப்பெண் வாங்கினார். கர்த்தர் ஏற்ற நேரத்தில் நல்ல ஒரு வேலையை கொடுத்தார். அந்த வேலை கிடைச்ச சில மாதங்களுக்குள்ள நல்ல ஒரு வாழ்க்கை துணை கொடுத்தார். இப்ப மணிமுத்தாறு பகுதியில் அவங்க இருக்கிறாங்க. வாரத்திற்கு ஒருக்க 10 ஒருக்கா போன் பண்ணி விசாரிப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காரணம் என்னவென்றால் இந்த வேத வசனம்
அவங்க வாழ்க்கையில தொட ஆரம்பித்தது. வேத வசனத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு ஆண்டவர் நல்ல நிலைமையில கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய வேதத்தை முக்கியப்படுத்தினபடினால் இன்றைக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு இந்து குடும்பத்தில் இருக்கிற ஒரு அலெக்ஸ் பாண்டியன் வேதத்தை கை கொள்ள வாங்கிப்பார் என்றால் இதை பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ விசுவாசிகளை உங்களை பார்த்து சொல்கிறேன், வேதத்திற்கு உங்களுக்கு சம்பந்தம் இருக்கிறதா? எத்தனையோ வீடுகள்ல பாஸ்டர் பார்த்தா டிவி ஆஃப் பண்றாங்க, பாஸ்டர் பார்த்தா செல்போன் சேனலை மாத்துறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாஸ்டர் பார்த்தா எடுத்துக்கொண்டு எல்லா கதை புத்தகங்கள் எல்லாம் ஓடி ஒளியுது. இன்றைக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் வேதத்தை கை கொள்ளவில்லை, ஆனபடி நாள்தான் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறோம். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். கடினமானதாங்க, ஆனா கீழ்ப்படியணும். அந்த கால கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் கீழ்ப்படிவாங்க. ஞாயிற்றுக்கிழமை செய்தி கேட்கிறாங்களா, உடனடியாக கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிவாங்க. அப்படித்தான் தெய்வ பயத்தோடு வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படி இல்லை. வாக்குத்தத்தம் இருக்குதா, பைபிள் இருக்குதா, ஆசீர்வாதம் இருக்குதா, போதுன்னு ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. இல்லைங்க, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உணர்த்துகிற வார்த்தை, உங்களோடு கூட பேசுகிறாரா, உங்களோடு கூட இடைப்படுகிறாரா, உங்க வாழ்க்கையில தொடப்படுறீங்களா? ஒப்பு கொடுத்துருங்க. இன்னைக்கு அப்படித்தான் ஊழியக்காரனா இருக்கிற சில கூட்டங்களை சில தெய்வ மனிதருடைய வார்த்தைகள் பேசும் பொழுது என்னை அர்ப்பணிக்கிறேன், டைரியில எழுதுற பேனா வைத்து அந்த வசனங்களை குறிப்பெழுதுகிறேன். ஏன்? ஆண்டவர் என்ன பேசணும், என்னை உணர்த்தணுங்க. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அதை தவற எடுத்துக்கொள்றாங்க. பாஸ்டர் எனக்காக பேசிட்டார்னு சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராகத்தான் வருங்க. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தவறுகள், நம்முடைய குற்றங்களை ஆண்டவர் உணர்த்தும் போது திருத்தி கொள்ளணும். அதுதாங்க தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்கள் யார்? பாக்கியவான்கள். மூன்று காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். தேவனுக்கு பிரியமாயிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இன்னும் மூன்று காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படி இருக்கிற இடத்துல முடிந்தவர்கள் முழங்காற்படிட்டுக் கொள்ளுங்கள், கண்களை மூடுங்கள், பயபக்தியோடு கூட ஆண்டவருடைய சமத்தில் ஒப்புக்கொடுங்கள். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். இதுவரை உங்க வாழ்க்கையில உலகத்தையோ மனிதர்களையோ எதையோ நீங்க பிரியப்படுத்தி வாழ்ந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட திட்டவட்டமாய் பேசுகிறார். மகளே, நீ என்னை பிரியப்படுத்து, அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார். அது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறாருங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். பயபக்தியோடு கூட அர்ப்பணிங்கள். மூன்று காரியங்கள் மூலமாய் நம்மோடு இடைப்பட்டு இருக்கிறார். ஒன்று, தேவனுக்கு பயப்படுற பயம், தேவ பக்தி நம்ம வாழ்க்கையில உண்டா அப்படின்னு கேளுங்க. இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்ப்பது நம்முடைய சரீரங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். வீணான பாவங்களுக்கு ஒப்பு கொடுக்க கூடாது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. சரீரம் தேவன் தங்கும் ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அர்ப்பணிகள் ஆண்டவர் சமூகத்தில். மூன்றாவது, கையில் வேதம் இருக்கிறது, அதை கை கொள்ளுகிறோமா? விட வேண்டிய பாவங்களை விட்டிருக்கிறோமா? திருந்த வேண்டிய பகுதிகளில் திருந்திருக்கிறோமா? ஒப்பு கொடுக்க வேண்டிய பகுதியில் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? இன்னும் வேதத்திற்கு நமக்கு எவ்வளவு தூரமா இருக்கிறது? அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவோ நேரங்களை சந்தர்ப்பங்களை கொடுத்தார். இன்றைக்கு உங்களோடு இடைப்படுகிறார். இன்றைக்கே உங்களை ஒப்புக் கொடுங்கள். திருந்த வேண்டிய பகுதியை திருத்திக் கொள்ளுங்கள். மனம் திரும்ப வேண்டிய பகுதியில் மனம் திரும்புங்கள். அர்ப்பணிக்க வேண்டிய பகுதியில் அர்ப்பணியுங்கள். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஒரு நிமிஷம் நல்ல கரங்களை தட்டி வாய் திறந்து, ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே உமக்கு பிரியமான வழி நடக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி எல்லாரும் நம்முடைய கரங்களை தட்டி ஆவியிலே களி கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, உமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. தாராத வேலையில் நம்முடைய பிரசன்னம் வெளிப்படுவதாக, உடைய வல்லமை உடைய மகிமை வெளிப்படுவதாக. தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை அர்ப்பணிக்கட்டும் ஆண்டவரே. ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம், ஏதோ ஒரு மாய்மாலமான வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. இன்றைக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கட்டும் அப்பா. தேவ பயத்தை கொடுங்க. தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய உதவி செய்யுங்க. தேவ பக்தியை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாய் சரீரங்களை பரிசுத்தமாய் ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாய்
ஆண்டவருடைய வசனங்களை கைக்கொள்ளுகிற அந்த உன்னத அனுபவத்திற்கு நேராய் நம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவரே. வேதங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வசனங்களை சபையிலே கேட்கும் பொழுது கவனமாய் கேட்டு ஆண்டவரே என்னோடு பேசும், என்னை மாற்றும், என்னை திருத்தும் என்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு என்று பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்தப்பா இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் தங்களை அர்ப்பணிக்கட்டும், ஆண்டவரோடு இணைக்கப்படட்டும், தேவ பிரசன்னத்தை உணரட்டும், தேவ சமூகத்தை வாங்கிக்கட்டும். அப்பா எல்லா கொள்ளை நோக்கும் ஆண்டவரே சபைகளை தேசங்களை விசுவாச பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. கடினமான சூழ்நிலைகள் மாறட்டும். கர்த்தருங்கள் தேசத்திற்கு மனம் இறங்கும் ஆண்டவரே, கர்த்தருங்கள் தேசத்திற்கு மனம் இறங்கும் ஆண்டவரே. சீக்கிரமாய் அற்புதங்களை காணும்படி உதவி செய்யுங்க. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேலை வாய்ப்பை கொடுங்க, வருமானங்களை ஆசீர்வதிங்க. சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் ஒவ்வொருவரையும் ரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க. இந்த வாரத்தில் திருமண நாள் பிறந்த நாளுக்குள்ள பிரவேசிக்கிற உடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். கோடா கோடியாய் பெருக பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. பயங்கரமான இந்த வெயில் காலங்களிலும் நிழலாயிருந்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சீக்கிரமாய் எங்கள் தேசங்களில ஆலயம் திறக்கப்பட்ட ஆலயத்திலும் ஆராதிக்க தேவன் அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். அநேகர் சர்வத்தில் நீர் கொடுத்த அற்புத சுகத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்னமும் கர்த்தர் சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய் சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன். எல்லாரும் கரங்களை உயர்த்து சொல்லுங்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரமை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்தில் கர்த்தரமோடு பேசின இந்த வார்த்தை தொடர்ந்து தியானியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேவனுக்கு பிரியமாய் வாழ தீர்மானியுங்கள். அதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை. தொடர்ந்து பாதுகாப்பாயிருங்கள், பயப்படாதிருங்கள். ஆண்டவர் கரம் நம்மோடு கூட இருப்பதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.